இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து இம்மைய உதவி பேராசிரியர் முனைவர் சி ஆனந்த் அவர்கள் தரும் தகவல்கள். இந்த மையம் 2014 தொடங்கப்பட்டது. 2014 ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உச்சிப்புலி என்னும் இடத்தில் இந்த மையம் செயல்பட்டது. பின்பு அந்த மையம் அங்கிருந்து சொந்த கட்டடத்தில் தற்பொழுது சீனியப்ப தர்கா என்னும் சாத்தக்கோன் வலசை ஊராட்சி ஒன்றியம் சீனியப்ப தர்கா கிராமத்தில் இது செயல்பட்டு வருகின்றது. கடல் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் நாற்றங்கால் வளர்ப்பு, கடல் அலங்கார மீன்களின் குஞ்சு உற்பத்தி, கடல் மீன் வளர்ப்பு பற்றிய உற்பத்தி பெருக்கம் முதலியவை ஆகும். இந்த மையம் ஏறத்தாழ 8 வருடங்களாக இந்த பகுதியில் தொடங்கப்பட்டு செயலாற்றி வருகின்றது. இந்த மையத்தின் மூலமாக பல திட்டங்களை நாங்கள் மீன் வளர்ப்போர் மற்றும் மீனவர்களுக்காக செயல்படுத்தி வருகின்றோம். அதில் முதலாவதாக கூண்டு முறையில் மீன் உற்பத்தி ஆகும். இந்த அதாவது நீர்நிலைகளில் கூண்டுகள் அமைத்து மீன்களை உற்பத்தி செய்யலாம். அதாவது நிலையான கூண்டுகள் தடிகளை அமைத்து அதில் வலைகளை கட்டி மீன்களை வளர்ப்பது, மற்றொன்று நீர்நிலைகள் மிதக்கும் கூண்டுகளை அமைத்து மீன்களை வளர்ப்பது. மிதக்கும் கூண்டுகளை வைத்து மீன் உற்பத்தி செய்வது தற்பொழுது மிக அதிக அளவில் இந்திய பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் மீனவர் பெருமக்கள் கூண்டுகளில் மீன் வளர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். இந்த மிதக்கும் கூண்டுகளில் கடல் மீன்களான கொடுவா, கடல் விரால், சேங்கனிப்பாறை ஆகிய 3 மீன்களையும் வளர்த்து வருகின்றன. இந்த 3 மீன்களும் சுவையான மீன்கள், சந்தையில் நல்ல விலை போகக்கூடிய மீன்கள். தற்பொழுது அதிக அளவில் வளர்க்கப்படும் மீன்களாக கொடுவா மற்றும் கடல் விரால் இருந்து வருகின்றது. இந்த பகுதியில் வளர்க்கப்படும் கொடுவா மீன்கள் தமிழ்நாட்டில் உள்ள பகுதிகளான பட்டுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் டெல்டா பகுதிகளில் கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய மையத்தில் கடல் அலங்கார மீன்கள், கடல் அலங்கார மீன்கள் என்று சொன்னாலே பல வகை உள்ளது. கடல் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, மெரைன் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அது ஒரு வகை மீன்கள் உள்ளது. அது இல்லாமல் வந்து தாமரை காத்தான், ஆங்கிலத்தில் க்ளவுன் ஃபிஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெரைன் ஏஞ்சல் என்று சொல்லக்கூடிய மீன்கள் என்று பல்வேறு வகையான மீன், எம்பரர் ஏஞ்சல் ஃபிஷ் என்று பல வகையான கடல் அலங்கார மீன்கள் உள்ளன. இந்த அலங்கார மீன்கள் எல்லாம் பவளப்பாறைகளில் இடம்பெறுகின்றன. இந்த மீன்களில் குறிப்பாக தாமரை காத்தான் என்று ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த க்ளவுன் ஃபிஷ் அதனுடைய இனப்பெருக்கத்தை நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த மீன்களின் இனப்பெருக்க தொழில்நுட்பத்தை இங்குள்ள மீன் வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு நாங்கள் தொழில்நுட்பமாக வந்து வழங்கியிருக்கின்றோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மீன் வளர்ப்புக்கு உபத்தொழில்களான கடல் மீன்களின் உயிர் உணவு உற்பத்தி, இந்த கடல் மீன்களின் உயிர் உணவு உற்பத்தி என்பது நாம் கடல் மீன்களை நாற்றங்கால் வளர்ப்பு முறையில் வளர்ப்பதற்கும் அதற்கு முன்பு குஞ்சு உற்பத்தி செய்வதற்கும் மிக மிக அவசியமான ஒரு உணவு முறையாகும். உயிர் உணவு என்று சொல்லக்கூடியது என்னவென்றால் ஆங்கிலத்தில் ரோட்டிஃபர் என்று சொல்வோம். அந்த ரோட்டிஃபருக்கான ஆதார அந்த ரோட்டிஃபருக்கு உண்டான உயிர் உணவான நுண் பாசி, அது மாத்திரம் இல்லாமல் ஆர்டிமியா என்று சொல்லக்கூடிய உயிருணவு, கோர்பிபோர்ட் என்று சொல்லக்கூடிய உயிருணவு, இந்த நான்கையும் உள்ளடக்கியது இந்த உயிருணவு உற்பத்தி ஆகும். உயிர் உணவு இல்லை என்றால் கடல் உயிரினங்களான கோபியா, கொடுவா, சேங்கனிப்பாறை மற்றும் இறாலினுடைய குஞ்சு வளர்ப்பு என்பது அறவே இயலாத ஒன்றாகும். இறால்களுக்கு ஆரம்ப காலத்தில் நுண் பாசியை உணவாக கொடுக்கின்றார்கள் லார்வா பருவத்தில். அதே போல்
கடல் உயிரினங்களுக்கு முக்கியமாக வளர்ப்பு மீன்களான கொடுவா, கடல் விரால் போன்ற மீன்களின் லார்வா பருவத்தில் ஆரம்பத்தில் ரோட்டிஃபர் அதாவது இரண்டாம் நாள் அதாவது லார்வா முட்டையிலிருந்து குஞ்சுகள் வந்த இரண்டாம் நாள் முதல் பன்னிரெண்டாம் நாள் வரை நாம் ரோட்டிஃபர் என்கின்ற உயிர் உணவை வழங்குகின்றோம். இந்த ரோட்டிஃபராவது இயற்கையில் கடல் ஓரங்களில் காயல் பகுதிகளில் காணப்படுகின்றன. அதை பிரித்தெடுத்து வந்து ஆய்வகத்தில் பெரும் அளவில் வளர்த்து பின்பு கடல் மீன் குஞ்சு பொரிப்பகத்தில் அதை பெருக்கம் செய்து நாம் லார்வாக்களுக்கு உணவாக அளிக்கின்றோம். பின்பு 15வது நாள் முதல் ஏறத்தாழ 25வது நாள் வரை நாம் இந்த கடல் மீன்களின் குஞ்சுகளுக்கு வழங்குவது ஆர்டிமியா என்றும் உயிர் உணவாகும். 25வது நாள் முதல் 30வது நாள் வரை இந்த ஆர்டிமியாவோடு செயற்கை உணவும் கலந்து பின்பு 30வது நாள் கழித்து நாம் வழங்குவது செயற்கை தீவனமாகும். ஆகவே இதுவே சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கடல் மீன் குஞ்சு வளர்ப்புக்கு குஞ்சு வளர்ப்பு முறை என்பது இதுவாகும். இந்த முறையை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். இந்த முறையில் செயல்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய கடல் மீன்களை உற்பத்தி செய்து இந்த பகுதியில் உள்ள மீன் வளர்ப்பவர்களுக்கு வழங்கி வருகின்றோம். இது தொடர்பான ஆய்வுகள் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கு ஆதாரமாக இருக்கும் உயிர் உணவு உற்பத்தி ஆய்வகமும் இங்கே இருக்கின்றன. இந்த ஆய்வகத்தில் உயிர் உணவு உற்பத்தி, உயிர் உணவுக்கான உயிர் உணவு உற்பத்திக்கான மெஷினரிஸ் அதாவது அதற்கான மைக்ரோ ஆல்கல் ராக்ஸ் என்று சொல்வார்கள். இந்த நுண்பாசியை உற்பத்தி செய்வதற்கான அந்த மெஷினரி இங்கே வந்து இடம்பெற்றிருக்கின்றன. இந்த மையத்தை பொறுத்த வரையிலும் ஆய்வு மாத்திரம் இல்லாமல் பயிற்சியும் இங்கே வழங்கப்படுகின்றது. ஏறத்தாழ 800 மீனவ பெருமக்களுக்கு இந்த நிலையம் தொடங்கப்பட்ட 8 ஆண்டுகளில் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையத்தில் செய்யப்படும் ஆய்வுகளின் அடிப்படையில் அவர்களுக்கான பயிற்சி வழங்கப்படுகின்றது. குறிப்பாக கூண்டு மீன் வளர்ப்பு, கடலோர பகுதிகளில் கூண்டு மீன் வளர்ப்பு, கடல் அலங்கார குஞ்சு உற்பத்தி, கடல் அலங்கார மீன்களுக்கு மற்றும் கடல் மீன்களுக்கு தேவைப்படும் உயிர் உணவுகள் அதனுடைய உற்பத்தி இவையெல்லாம் பயிற்சிகளாக வந்து தரப்படுகின்றன. எங்களுடைய மையத்தின் நோக்கம் மற்றும் எங்களுடைய மையத்தின் செயல்பாடுகளை பற்றி நான் கூறினேன். எங்களுடைய மையத்தில் ஒரு சிறிய அளவிலான மீன் குஞ்சு பொரிப்பகம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த மீன் குஞ்சு பொரிப்பகத்தில் கடல் மீன்களான கடல் விரால், கொடுவா, சேங்கனிப்பாறை இந்த மீன்களின் இனப்பெருக்கம் அதாவது இனப்பெருக்கம் செய்யும் பொழுது தாய் மீன்களினுடைய முட்டையை எடுத்து அதிலிருந்து வரும் லார்வாக்களை பெருவிரலிகள் வரையிலும் வளர்ப்பதற்கான வசதிகள் இந்த நிலையத்தில் உள்ளன. இதை செயல்படுத்துவதற்காக இந்த கடல் மீன் குஞ்சு வளர்ப்பகத்தில் தாய் மீன் வளர்ப்பு அலகு ஒன்று உள்ளது. தாய் மீன் வளர்ப்பு அலகு இல்லாமல் உயிர் உணவு வளர்ப்பு அலகு, நுண் பாசி வளர்ப்பது மற்றும் நுண் விலங்குகள் அதாவது ரோட்டிஃபர், கோபிபோர்ட், ஆர்டிமியா போன்ற உயிர் உணவுகள் வளர்ப்பதற்கான அலகும், பின்பு லார்வாக்கள் வளர்த்து அதை சிறுவிரலி மற்றும் பெருவிரலிகள் வரையில் வளர்ந்த பின்பு அதை சந்தைப்படுத்துவதற்கான வசதிகளும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பல்கலைக்கழகத்தில் பிஎஃப்எஸ்சி என்று சொல்லக்கூடிய இளங்கலை மீன்வள பட்டப்படிப்பு, பிடெக்கில் மீன்வள பொறியியல் படிப்பு பிரதானமாக இடம்பெற்று வருகின்றன. இந்த இரண்டு படிப்புகளின் வாயிலாக படிக்கும் மாணவர்கள் இந்த நிலையத்தில் வந்து தங்களுடைய 1 மாத பயிற்சியை இங்கே மேற்கொள்வார்கள். இந்த பயிற்சியின் போது அவர்களுக்கு கடல் மீன் வளர்ப்பு பற்றிய அறிவியல் அடிப்படை அறிவியல் விஷயங்கள் மற்றும் இதில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய ப்ராக்டிகல்ஸ் அதாவது நடைமுறையில் இந்த மீன் வளர்ப்பு
மீன் குஞ்சுகள் வளர்ப்பு எவ்வாறு இங்கே வழங்கப்படுகின்றது என்பதை பற்றிய பயிற்சிகளும் இவர்களுக்கு இங்கே வழங்கப்படுகின்றது. இந்த மாணவர்கள் அந்த தங்களுடைய மாணவர்கள் இளங்கலை படிப்பின் போது இறுதி செமஸ்டர்களில் இங்கே வந்து பயிற்சிகளை மேற்கொண்டு செல்வார்கள். அந்த பயிற்சியின் போது அவர்களுக்கு மீன்களை அதாவது நடைமுறையில் மீன் வளர்ப்பு மேற்கொள்வது, மீன் குஞ்சு வளர்ப்பை மேற்கொள்வது, குறிப்பாக மீன் குஞ்சு பொறிப்பகங்களுக்கு தேவைப்படும் இயந்திரங்கள், அந்த இயந்திரங்களின் பராமரிப்பு, அந்த இயந்திரங்களை முறையாக கையாள்வது பற்றிய பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த இந்த நடைமுறை பயிற்சியானது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த செயலையும் இந்த மையம் நடைமுறைப்படுத்தி வருகின்றது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் சி ஆனந்த் அவர்களை 0989449921 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.